தடைத்து அருகு போல் வேரோடி தேவர் மகன் ஷூட்டிங் டைம்ல இங்க மாசாணி அம்மன் கோவிலுக்கு தரிசனத்துக்கு வந்தப்போ இதே ரோடு அப்படியே இருந்தது. இங்க வரும்போதுதான் ஓ இதுதான் ஊரோ இப்படிதான் இருக்கணுமோ அப்படிலாம் கூட தோணும். எல்லோருக்கும் வணக்கம். கதை கேளு கதை கேளு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸோட ஒரு பெரிய குடும்பமாக மாறிட்டு இருக்கு. கதை கேளு அப்படின்னு நிறைய கதையை சொல்லி அப்படி தான் ஆரம்பித்தோம். இப்போ அப்படியே விளாக்குள்ளே போனாலும் அதுக்கு நிறைய காரணங்கள் என்னென்னா ஷூட் பிஸியாக இருக்கிறதுனால தான். பட் கதை சொல்கிறத நான் விடுறதா இல்லை. அதே மாதிரி பாசிட்டிவான விஷயம், எனக்கு சந்தோஷம் தர விஷயங்களை, என்னை சுற்றி நடக்கிற சந்தோஷமான விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது. இப்போ எனக்கும் அதில் என்ன ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியுது. என் வீடியோ பார்க்கும்போது நீங்கள் சிரிக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, என்னை ப்ளஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க. இது நான் வந்து எனக்கு கிடைச்ச பாக்கியமாக நான் நினைக்கிறேன். எங்கே உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன், என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நான்லாம் நிறைய ஷோஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் நிற்கும்போது ரொம்ப நேரம் லைட்டில் நிற்க வேண்டி வரும், ஃபேன்லாம் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் இல்லை யூனிவர்சலாகவே இந்த ஹியூமிடிட்டிக்கு நம்மலாம் ஃபேஸ் பண்ணுற ஒரே பெரிய ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா பாடி ஆடர். அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய ரிசர்ச் பண்ணேன், மாற்றி மாற்றி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன். எனக்கு ஃபைனலாக கிடைச்ச சொல்யூஷன் தான் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ரெக்ஸோனா டியோட்ரண்ட் ரோலான். இந்த ரெக்ஸோனா என்ன பண்ணுதுன்னா இந்த ஸ்வெட்டை வந்து பாக்டீரியா சாப்பிட விடாமல் பண்ணுது. ஸோ பாடி ஓடரை ப்ரிவென்ட் பண்ணுது. பொதுவாக நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம்னா முதலெல்லாம் குளிச்சுட்டு இந்த டால்கம் பவுடரை யூஸ் பண்ணுவோம். நானும் அது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அது ஃபியூ ஹவர்ஸ்க்கு தான் அது ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பாடி ஓடர் வந்துடும், அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த ரெக்ஸோனா ஷவர் ஃப்ரெஷ் ரோலானை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டே ஃபுல்லாகவே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ரெக்ஸோனா ஷவர் ஃப்ரெஷ் ரோலானை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு 2 அண்டர் ஆர்ம்ஸ்லேயும் ஒரு 5 to 6 times இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணால் போதும். இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டிங்கன்னா டே ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாகவும் புத்துணர்ச்சியாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ரெக்ஸோனா 0% ஆல்கஹால் அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். ஸோ ஸ்கின்னுக்கு எந்த ஹார்மும் பண்ணாது. ஸோ டெய்லி நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இந்த ரெக்ஸோனா ஷவர் ஃப்ரெஷ் ரோலானை நீங்கள் வாங்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்க காரில் போய் பேசலாம். எங்களுடைய பூர்வீக வீடு அப்புறம் குலதெய்வ கோவில் அதுக்கெல்லாம் போகிற வழியில் இந்த ரோடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேவர் மகன் ஷூட்டிங் டைமில் இங்கே மாசாணி அம்மன் கோவிலுக்கு தர்ஷனம் போகிறது இதே ரோடு அப்படியே இருந்தது. எவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ வந்து பார்க்குறேன் அப்பவும் அப்படியே இருக்குது. இப்போவுமே இந்த ரோடோட அழகு மாறாமல் இருக்கும். ஊர்க்காரங்கெல்லாம் பார்த்துக்கிறாங்க, ஹைவே போடுறோம் அப்படி இப்படி எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த ரோடை அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கமும் புளிய மரம், அந்த புளிய மர இலைகள் வந்து அப்படியே சேர்ந்து ஒரு டென்ட் மாதிரி போட்டு ரோட வந்து என்னமோ அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஒரு பெல்ட் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் இந்த டிராவல் பண்ணலாம். டாப்ஸ்லி பரம்பி குளம் ஆலியார் டேம் எல்லாம் போகணும்னா ஆனமலை தாண்டி தான் போகணும். இந்த பெல்ட்டை கண்டிப்பா நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க. இந்த கிராஸ் பண்ணவங்க கமெண்ட்ல போடுங்க, இனிமே கிராஸ் பண்ண போறவங்க பார்த்ததுக்கு அப்புறம் கமெண்ட் போடுங்க. சரியா, நான் இந்த எபிசோட் இந்த ரோட்ல ஏன் ஆரம்பிச்சேன்னா எங்க வீட்டுக்காரோட சொந்த ஊர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். அதே மாதிரி என்னோட குலதெய்வம் அப்புறம் ஒரு பூர்வீக வீடு அதெல்லாம் உங்களுக்கு காட்டி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேக்கேஜ் எபிசோட உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ரோடை பத்தி சொன்னா இனி அடுத்து அப்படியே நம்ம போகலாம். ஒவ்வொன்றா எனக்கு பிடிச்ச இடங்கள் அப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, வாங்க போலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி கார். உள்ள வர இந்த ஊரு உலகமே சிரிச்சு வாழ இல்ல குறை. ஆள் போல் தடைத்து அருகு போல் வேரோடி. வில்லேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது ஆலமரம். குட்டீஸ் உங்களுக்காக சொல்றேன், இவ்வளோ பெரிய ஆலமரம் பாத்தீங்களா, நல்லா பாருங்க எனக்கு பின்னாடி தெரியுது எல்லா ஆலமரம் தான். நான் சொன்ன அந்த பழமொழியோட அர்த்தம் என்னன்னா ஆலமரம் போல நம்ம வாழ்ந்ததுக்கான ஒரு சான்று, அதாவது நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுக்கு நல்லதை செஞ்சு நம்ம வாழ்ந்ததுக்கு ஒரு ஆணிவேர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நம்ம பேர ஊர் எல்லாருமே சொல்ற அளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஆலமரத்தை சேர்த்து சொல்லுவாங்க. அதே மாதிரி
ஆலமரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வேர்கள் தொங்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சேர்ந்து குடும்பமாக அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழற மாதிரி எல்லாம் அப்படியே ஒரு கூட்டு குடும்பம் ஃபீல். நம்ம பாண்டியன் ஸ்டோரோட கூட்டு குடும்பம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து கூடி வாழ்ந்து அதோட அருமையே அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டாண்ட் அப்படின்னா நம்ம ஆலமரத்தை சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கணும் நம்ம வாழ்க்கை, அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ஒரு பழமொழி சொன்னாங்க. இந்த ஆலமரத்தை பார்த்தோன்னே எனக்கு அந்த பழமொழி ஞாபகம் வந்துச்சு. குட்டீஸ்க்காகவும் இதை காட்டும்னு நினைச்சேன். பார்த்தீங்களா, டூ பிக் பட் வெரி ஸ்ட்ராங், அப்படி இருக்கணும் நம்ம லைஃப். ஓகேவா, அடுத்த இடத்துக்கு போகலாம். இது போகிற வழியில் ஒன்று ஒன்று அப்படியே நிறுத்தி நிறுத்தி வாங்க போகலாம். சிட்டில இருந்து இந்த மாதிரி ஊருக்கு வரும்போதுதான் இதோட மகிமை இன்னும் நல்லா தெரியுங்கிறவாங்க. அதாவது காரமா சாப்பிட்டு ஸ்வீட் சாப்பிட்டாதான் ஸ்வீட்டோட டேஸ்ட் தெரியும். அந்த மாதிரி சிட்டில அந்த அபார்ட்மெண்ட்குள்ள இருந்து இங்க வரும்போதுதான் ஓ இதுதான் ஊரோ இப்படிதான் இருக்கணுமோ அப்படிலாம் கூட தோணும். இது வந்து ஆலியார்ல இருந்து வருது, ஆனமலை வழியா அப்படியே கேரளா பார்டருக்கு போகுது. இப்போ ஏன் நான் வண்டியை நிறுத்தினேன்னா பாருங்க, தண்ணி நல்ல மழைனால கை கிட்டுற தூரத்தில் இருக்கு. இந்த ரோடு எவ்வளோ அழகாக இருக்குன்னா வண்டியெல்லாம் நிறுத்தி நாங்கள் குடும்பத்தோடு எல்லோரும் இறங்கி சைட் சீயிங் மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து அக்கா ஆனமலை ஸ்பெஷல். அக்கா வந்து சூப்பராக சமைப்பாங்க, என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சுஜி சுஜி சுஜின்னு என்னை கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி பாருங்க, என்னோட தம்பி வைஃபுங்க சுஜி, வேற யாரும் இல்லை, எனக்கு குழந்தைய நாத்தனார் ரொம்ப. அதாவது நான் எப்போ பார்த்தாலுமே என்னை வந்து புதுசாக பார்க்குற மாதிரி என்னை நல்லா கொஞ்சுவாங்க சிரிஞ்ச முகத்தோட. எனக்கு அதுதான் உங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ மூலமாக அதை சொல்லிட்டேன். நானா வந்து இப்படி அடிக்கடி விசிட் பண்ற விசிட்டர் மாதிரி தான். ஆனா இவங்க தான் வந்து இந்த குழந்தையில இருந்து வளர்ந்த ஊர் தானே இது. நீங்க குளிச்சிருக்கீங்களா இங்கெல்லாம்? நீங்க ஸ்கூல்ல படிச்சவங்க தானே? அப்பெல்லாம் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு? அப்படியே இருக்கா, ஊரு மாறிடுச்சா? எந்திரிச்சு மரியாதை புதுசுல எனக்கு ஆனமலையில விருந்து வச்சது செல்வி அக்கா தான். மட்டன் குழம்பு இட்லி அக்காவோட ஸ்பெஷல். இப்போவுமே வாயில் இருக்கு டேஸ்ட், நான் சும்மா சொல்லல, சத்தியமாக இருக்கு. இப்போவுமே டேஸ்ட் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனால நம்ம கதைகள் கதைகள்ல செல்வி அக்கா சுஜி அக்கா ஸ்பெஷல் சமையல் இருக்கு. தலைமை ஆசிரியர். ஆமா ஆமா, தலைமை ஆசிரியர் கூட. ஸோ அவங்க தலைமையில நான் சமைக்க போறேன். ஓகேவா, பிறண்ட சட்னி ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணது அக்கா வீட்டில் தான். ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகள் இருக்கு, அதை நம்ம அடுத்த சமையல் எபிசோட்ல அதை ரிவீல் பண்றோம். புடிச்சிட்டவா?
இந்த கலரே வராது என்பது தாம்பூலம் பாண்டியன் ஸ்டோர் ரெட்டா இருக்குமா? போச்சுனா அந்த லைன் போட கூடாது, லைன் இங்க போடணும். வெச்சு கடிச்சு சாப்பிடுங்க. இங்க கொஞ்சம் அப்படி அடைக்கிற மாதிரி இருக்குல்ல.